ஐஎன்என்என் நேதாஜிக்கும் ஐஎன்ஏக்கு என்ன பங்களிப்பு, நூற்றுக்கணக்கான மலேசியா சிங்கப்பூர் பெண்களுக்கோட வீரத்தை பற்றி யாருக்கு தெரியும், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா, ஐஎன்ஏ பெண்கள் வீரம் மற்றும் பங்கு. இதை ஐஎன்ஏ உருவாக்குனது வந்து நம்ம தேசியவாதியான சுபாஷ் சந்திர போஸ். 1943 ராணி ஆஃப் ஜான்சி என்கிற அப்படிங்கிற பேரில் வந்துட்டு இந்த கூட்டணியை உருவாக்குனாங்க. இந்த கூட்டணி எந்த இதில் எந்த பீரியடில் உருவாச்சுன்னா, 2nd உலக போரோட கடைசி கட்டத்தில் உருவானது. ஐஎன்ஏல வந்துட்டு பெண் வீரர்கள் கொண்ட குழுவாக இருந்தது. முதல் பெண் வீரர்கள் கொண்ட இராணுவம் வந்துட்டு ஐஎன்ஏ ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் உருவானது. அவங்களோட முதல் குறிக்கோள் எதை பற்றினா, பிரிட்டிஷ் இராணுவத்தை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மோட்டோவாக இருந்துச்சு. ஜூலை 1943 ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் ஆர்ஜேஆர் முதல் தன்னவர்களாக வந்த இளம் வீராங்கனைகள் பெண்கள் தான். அவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு 170 இருந்துச்சு. அவங்க எல்லாருமே ரப்பர் ஸ்டேட் ஆஃப் மலேசியா அப்படின்னு அழைக்கப்படுகிற பர்மா காலனி அந்த ஏரியா, பர்மாவில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற தமிழ் பெண்கள் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆர்ஜேஆரில் சேர்ந்தாங்க. அவங்களுக்கான பயிற்சி எல்லாமே பேங்காக், ரங்கோன், சிங்கப்பூர், மலை, காடு, வெயில் இந்த மாதிரி இடத்துலலாம் பயிற்சி மேற்கொண்டாங்க. அவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு ஒரு வருடத்திலேயே 300 உயர்ந்துச்சு. அவங்க எல்லாத்துக்குமே சிப்பாய்கள், நான் கமிஷன் ஆஃபீஸர், நியமிக்கப்படாத அதிகாரிகள் அப்படிங்கிற போஸ்டெல்லாம் கொடுத்தாங்க. ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட்டில் இருக்கிற வீரர்கள் எல்லாத்துக்குமே ராணி லட்சுமி பாய் கேடட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அவங்க எல்லாத்துக்குமே கையெறி குண்டுகள், துப்பாக்கி, நவீன பயிற்சி, மாடர்ன் ட்ரைனிங் எல்லாமே ஜங்கிள் ஆஃப் பர்மாங்கிற இடத்துல கற்றுக் கொடுத்தாங்க. அதே அந்த வீரர்கள் 500 இருக்கிற கொண்ட குழுவில் 200 வந்துட்டு நர்சிங் பயிற்சி, மருத்துவ ஊழியம் செய்கிறக்கான பயிற்சி எல்லாமே கொடுத்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு அவங்க பர்மாவிலிருந்து 1944 அணிவகுப்பு நடத்தினாங்க, பெண்கள் அணிவகுப்பு அப்படின்னு சொல்லி. இனிமேல் தான் நம்ம மெயின் டாப்பிக்கில் போக போகிறோம். இந்த ஆர்ஜிஆர் ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் அந்த டீமில் இருக்கிறதுலே முக்கியமான சிறந்த 2 பெண் வீராங்கனைகளை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி சாகல். இவங்க அக்டோபர் 24 1914 மலபாரில் பிறந்தாங்க. 1938 குயின் மேரிஸ் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் மிஷினில் வந்துட்டு MBBS டிகிரி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1940 அவங்க மலபார்லேருந்து சிங்கப்பூருக்கு லெஃப்ட் ஆனாங்க, சிங்கப்பூருக்கு குடி வந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் 1943 வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்திச்சிருக்காங்க. அப்போது வந்துட்டு அவங்க சுதந்திர போராட்ட வீரராக உருவாகணும், பெண் சுதந்திர போராட்ட வீரராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு பெண் சுதந்திர போராட்ட வீரராக மாறினாங்க. ஜங்கல் சாப் பர்மாவில் ஆங்கிலேயர் வந்துட்டு தோக்கடிச்ச உடனே லக்ஷ்மி வந்து நேதாஜியிடம் வந்துட்டு இதே மாதிரியே பெண் ஆர்மியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் உருவாக்கி ஐஎன்ஏ வந்து ஜாப்பனீஸ் இராணுவத்தோட அணிவகுப்பு December 1944 நடந்துச்சு. அதுக்கப்புறமே ஒரு வருஷத்துக்கு கேப் இதில் 1945 பிரிட்டிஷ் இராணுவம் வந்துட்டு ஐஎன்ஏவை தாக்கியிருச்சு. பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் நேபாளுக்கு போகணுன்னு குறிக்கோள் இருக்கும் போது ஐஎன்ஏ வந்துட்டு வீழப்பட்டாங்க. அப்போ கேப்டன் லக்ஷ்மி வந்துட்டு பிரிட்டிஷ் இராணுவத்தால் 1945 மே மாதம் அரெஸ்ட் பண்ணி பர்மா பிரிசனில் அடைக்கப்பட்டாங்க. ஆஃப்டர் வேர்ல்டு வார் டூ முடிஞ்சதுக்கப்புறம் March 1946 அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. இந்தியாவுக்கு அனுப்பின உடனே அவங்க வந்துட்டு நிறையா ஃப்ரீடம் ஃபைட்டராகவும் பொலிட்டீஷியனாகவும் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு 1998 பத்ம விபூஷன் அப்படிங்கிற அவார்டை வந்துட்டு இந்தியன் பிரசிடென்ட் கேஆர் நாராயணன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் 23 ஜூலை 2012 கான்பூரில் வந்துட்டு அவங்க உயிரிழந்தாங்க. அவங்களோட லைஃப்பை வந்துட்டு ரெவல்யூஷனரி லைஃப் மெமரிஸ் ஆஃப் ஏ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு மூலியமாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த புக்கோட லிங்க் வந்து நான் அவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பெண் வீரர் யார் அப்படின்னா, ஹுவான் ஸ்ரீ டேட்டின் ஜானகி தேவர், ஜானகி அத்தி நாகப்பன் அப்படின்னு கூப்பிடப்படுவாங்க. இவங்க வந்துட்டு 1925 பிறந்தாங்க. இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு உமன். இவங்களுக்கு 16 இருக்கும்போது July 1943 சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு சிங்கப்பூர் வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு பிரேவ் ஸ்பீச் கொடுத்தாங்க. அந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே இவங்க தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட எக்ஸ்பென்சிவ் விலை உயர்ந்த நகைகளை வந்துட்டு டொனேட் பண்ணாங்க ஐஎன்ஏ ஆர்மிக்காக. April 1944 கேப்டன் லக்ஷ்மி அவங்க தலைமையில் ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் உருவானது. அதில் அது தொடங்கி குறுகிய காலத்திலேயே அவங்கள வந்துட்டு வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டு அனுப்பிட்டாங்க, வேறு ஒரு இடத்துக்கு லீட் பண்ணுறக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் ஜானகி 18 இளம் பெண், அவங்க தான் கமாண்டர் ஆஃப் பர்மா கண்டிஞ்சன்ட் ஆஃப் ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட். ஐஎன்ஏ வந்துட்டு பிரிட்டிஷ் வேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஐஎன்ஏ வந்துட்டு
டிஸ்பேண்டட் ஆனது. அது வந்துட்டு அப்படியே தளர்த்தப்பட்டது. பிரிட்டிஷ் ராணுவம் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஐஎன்ஏங்கிற குழுவையே நிறுத்திட்டாங்க. எதுலையுமே யாருமே சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஜானகி தேவரும் அரெஸ்ட் ஆகி ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2000 வந்துட்டு அவங்களுக்கு 4th ஹையர் அவார்ட் பத்மஸ்ரீ அவார்டை வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2014 நிமோனியாவால் இருக்கிற சூழ்நிலை ஆகிடுச்சு. ஐஎன்ஏ பற்றின குறுகிய வரலாறு நேஷனல் ஹெரிட்டேஜ் போர்டு அட் எஸ்பிளானேட் பார்க் மார்க்கிங் த ஐஎன்ஏ மோனுமெண்ட் சைட் இன் சிங்கப்பூர் அந்த இடத்துல தான் இருக்குது. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.